வெண்பாவோட அப்பா தான் குழந்தையை கடத்திட்டு வர சொன்னார் அப்படிங்கிற விஷயம் பாரதியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருது ஸோ இவ்வளோ கேவலமானவனாக இருக்கே குழந்தைய வேட்டையாருன்னு நினைக்கிறேன் நீ என்ன மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவோட அப்பாவை பாரதியோட அப்பா போக ஒரு இரும்பு கம்பியை வச்சு பாரதியோட அப்பா தலையிலேயே அடிச்சிடுறாரு வெண்பாவோட அப்பா ஸோ ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க பாரதியோட அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு வெண்பாவோட அப்பா செவத்தில் போய் தலை மோதியிருது அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துடுறாரு இன்னொரு பக்கம் வந்து குழந்தையாக இருக்கிற கண்ணமாக தான் ஓடி போயிட்டாங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வந்து பார்க்கும்போது கண்ணமாக தான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க ஜெயிலுக்கு போயிடறாங்க இதில் என்ன விஷயம்னா பாதி சொத்து இப்போ வெண்போட அப்பாவுக்கு கிடைச்சிருச்சு அதெல்லாம் நினச்சி பார்த்து இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்து ஒரு பக்கம் வெண்போட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு அடுத்த நிலம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ